ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இந்த லாஸ்ட் கிளாஸில் நம்ம எப்படி ஒரு ஜாவாவில் ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம்னு எழுதுறதுன்னு பார்த்தோம், ரைட்? இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல என்னன்னு நம்ம விரிவாக நம்மளோட லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம், ரைட்? இப்போ நம்ம என்ன செய்வோம்னா, இன்னொரு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்லன்னு புது கீழே போடுவோம். போட்டுட்டு இப்போ பாருங்கள், இப்போ இதே விஷயத்தை கீழே பிரிண்ட், எதுக்குன்னா ஹலோ வேர்ல்டு ஒன்னுன்னு சொல்லி போடுறேன். ஓகே, தான் ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணி கீழே. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணால் எப்படி வேலை செய்யணும்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் லைனில் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டும் அந்த அதே ஹலோ வேர்ல்டு வந்து ஹலோ வேர்ல்ட் ஒன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி காட்டும். பார்த்தீங்கன்னா இந்த ஒன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி காட்டும். இதை வந்து பாருங்கள், இந்த பிரிண்ட் எல்லன்னு எடுத்துட்டிங்கன்னா இப்போ போயிட்டு பாருங்கள் எப்படி பிரிண்ட் பண்ணி காட்டுதுன்னு, அதே லைன்ல பிரிண்ட் பண்ணுது. பாத்தீங்கன்னா அதே லைன்ல உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுது. ஓகே, இப்போ நான் ஸ்பேஸ் ஒன்று வச்சுட்டு இப்ப பாருங்க, இப்ப ஸ்பேஸ் ஒன்று விட்டு ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணி காட்டுது. ஓகே, இப்போ பிரிண்ட் பிரிண்ட் என்னன்னா, பிரிண்ட்னா அதே லைன்ல பிரிண்ட் பண்ணோம். இப்போ இன்னும் ரெண்டு நோட் பிரிண்ட் பண்ணீங்கன்னா பிரிண்ட் எல்னா அடுத்த லைன்ல பிரிண்ட் பண்றது தான் பிரிண்ட் எல்என்னு போடுறது. இதுதான் பிரிண்ட்டுக்கும் பிரிண்ட் எல்என்னுக்குள்ள வித்தியாசம். ஓகே, சில இன்டர்வியூவில் கேட்பாங்க, ஜாவால பிரிண்ட் என்னத்துக்கு போடுறது, பிரிண்ட் எல் என்ன எதுக்கு போடுறது? பிரிண்ட் போடுறது வந்து அதே லைனில் பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் எல் என் போட்டு இன்னொரு டெக்ஸ்ட் ஒன்று நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா அது அடுத்த லைனில் பிரிண்ட் ஆகும், பிரிண்ட் எல் என். ஓகே, ரைட்? இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ரைட்? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்தது ஒரு மூணு நேம் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். இங்கே நான் வந்து நான் ஜான்னு சொல்லி பிரிண்ட் பண்ண போகிறேன். இங்க வந்து ஜான் சொல்லி போட்டு இங்க நான் வந்து நான் கொடுக்க போறேன் பீட்டர்னு. ஓகே, ஜான் பீட்டர் இதெல்லாம் பிரிண்ட் எல்லாம் போடுறேன். இதை அப்படி ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு கீழே பேஸ்ட் பண்றேன். கண்ட்ரோல் சி அடிச்சு காப்பி பண்ணி கண்ட்ரோல் வி அடிச்சு பேஸ்ட் பண்றேன். ஏன்னா திரும்ப நீங்க டைப் பண்ணணும், டைப் பண்ணி பழகுங்க. டைப் பண்றதா இருந்தால் எப்படி பிரிண்ட் டைப் பண்றது, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்னு அடிச்சு டைப் பண்ணணும். டைப் பண்ணிங்கன்னா வந்து கொடுக்கலாம் ஸ்டீவ்னு கொடுக்கலாம். இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு அடுத்தது கொடுக்கலாம் என்னது, ஜேம்ஸ்னு, ரைட்? இப்போ அவ்வளோ நாலு இன்னொன்று கொடுப்போம், ஜிம்னு சொல்லி கொடுப்போம். இப்போ இவ்வளோத்தையும் கொடுத்துட்டு இப்போ நம்ம பிரிண்ட் கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு எப்படி பிரிண்ட் ஆகும்னா, ஜேம்ஸ் ஸ்பீட்டா ஸ்டீவ்னு அவ்வளோ நேமும் வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட், நீங்கள் என்னென்ன நேம் பிரிண்ட் பண்ண கொடுத்துருக்கீங்க அவ்வளோ நேமும் ஆனால் பிரிண்ட் பண்ணி காட்டுது. ஓகே, ரைட்? அதாவது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லைனில், அதாவது பிரிண்டர்ல நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்போ அடுத்தது பீட்டர் வந்து அடுத்த நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகும், ஸ்டீவ் வந்து அதுக்கடுத்த லைன், ஜேம்ஸ் ஜேம்ஸ் அண்ட் ஜிம். இதே நீங்கள் பிரிண்ட் கொடுத்து பாருங்கள், கொடுத்துட்டிங்கன்னா பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் வைங்க, அப்புறம் வந்து ஸ்பேஸ் ஒன்று எடுத்து பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ இங்கே ஒரு ஸ்பேஸ், இங்கே ஒரு ஸ்பேஸ், இங்கே ஒரு ஸ்பேஸ், இங்கே ஒரு ஸ்பேஸ். ஓகே, இப்போ கொடுத்து இப்போ நீங்கள் வந்து ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் எப்படி பிரிண்ட் பண்ணுவோம் இங்கே பாருங்கன்னா, ஜான் பீட்டர் ஸ்டீவ் ஜேம்ஸ் ஜிம்னு சொல்லி அவங்களுக்கு டேட்டாபலி மட்டும் ஒரே லைனில் பிரிண்ட் ஆகும், ரைட்? இதுதான் வந்து பிரிண்ட்டுக்கும் பிரிண்ட் எல்லனுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். ஓகேயா, ரைட்? இது வந்து தெளிவாக நீங்கள் புரிஞ்சுருக்கணும், இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட், ரைட்? இப்போ நான் இது எல்லாத்தையும் பிரிண்ட் எல்லன் போடுவேன். இப்போ அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன்னா, இங்கே இதை அப்படியே காப்பி பண்ணி மேலே போட்டு இங்கே வந்து நான் கொடுக்க போகிறேன். எல்லாமே வந்து ஒரு இதில் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஜீரோ கீக்கு கீழே ஜீரோ கீபோர்டில் ஜீரோ இருக்குது, அதில் வந்து நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேஷ் இருக்குது, இந்த டேஷ் அப்படி போடுங்க, ரைட்? இந்த டேஷை போட்டு இப்போ வந்து பாருங்கள், இதை பிரிண்ட் பண்ணுறேன். சென்ட்ரல் லைன் ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துக்கிறேன், இது ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துக்கிறேன்,
ஸ்பேஸ்ன்னு கொடுத்துட்டு சென்ட் ரைட் டேட்டான்னு பண்ணிக்கிறேன். இதே அப்படியே கீழே அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு இது நடுவு லைனை வந்து சென்டர்னு கொடுத்துட்டேன், இங்கே வந்து கொடுத்துட்டேன். இப்போ பிரிண்ட் பண்ணி பாருங்கள் எப்படி வேலை செய்யுது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பிரிண்ட் பண்ணி காட்டுதுன்னா, ஜான் பீட்டர்னு சொன்ன ஃபஸ்ட்டு ஒன்று அண்டர்லைன் போகுது, ஜான் பீட்டர் அது மூணு, இது கீழே வந்து இப்படி அண்டர்லைன் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி காட்டும், விளங்குதா. இப்போ இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இங்கே நான் வந்து அண்டர்லைன் ஒன்று கொடுத்துட்டு இன்னொன்று கொடுத்துட்டு நான் கொடுக்க போகிறேன் நேம்ஸ்ன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். என்ன நேம்ஸ்ன்னு சொல்லி கொடுக்க போகிறேன், என்னது நேம்ஸ்ன்னு சொல்லி. இப்போ பாருங்கள் எப்படி பிரிண்ட் பண்ணி காட்டுது. பார்த்தீங்கன்னா நேம்ஸ், நேம்ஸில் வந்து இந்த நேம்ஸ் எல்லாம் அப்படியே பிரிண்ட் பண்ணிக்கலாம் நேம்ஸில். ஓகே, நம்ம என்ன ஸ்டூடெண்ட் நேம் கொடுக்கணும், ஸ்டூடெண்ட் நேம்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட் நேம்ஸ் கீழே இந்த எவ்வளோ நேமும் இப்படி பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேயா, ரைட். இல்லை நீங்கள் இதை வந்து இப்படி கொடுத்துக்கலாம், ஒன்று ஒரு சின்னது இப்படி அவங்களுக்கு பிரிண்ட் பண்ணி இவ்வளோ அழகாக காட்டும் பாருங்க. ஓகே, ஸ்டூடெண்ட் நேம்ஸ் கீழே அவங்களுக்கு இந்த மாதிரி நேம்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுது, சரியா, ரைட். ஓகே, இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்ட்ரக்சரில் வந்து நீங்கள் ப்ரோக்ராம் ஒன்று எழுதுனா கன்சோல் அப்ளிகேஷன் இப்போ இதில் இடைவெளி தேவையில்லை நம்ம இது பண்ணுவோம். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நேம்ஸ் கீழே இந்த நேம்ஸ் வந்து ஸ்ட்ரக்சரில் பிரிண்ட் பண்ணி காட்டுது, ரைட். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராமிங் வந்து சிம்பிளாக வந்து நமக்கு எழுதக்கூடிய விஷயங்கள் இருக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம், ரைட். ஓகேயா, ரைட். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம், இப்போ பார்க்க போகிறது வந்து வேரியபிள்ஸ், ரைட். வேரியபிள்ஸ்னு என்னன்னா ப்ரோக்ராமிங்ட மெமரியில் வந்து டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணுற ஒரு விஷயத்தான் சொல்கிறது வந்து என்னது வேரியபிள்னு சொல்லுவோம், அதாவது டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணுற விஷயம், நாட் பர்மனன்ட்லி, டெம்பரரியாக. இந்த ஏ ஈக்குவல் ஒன்னுனா இந்த ஏ வந்து இந்த ஒன் வந்து டெம்பரவரியாக தான் இந்த ஏல ஸ்டோர் ஆகும். ஓகே, இந்த ஏ இந்த ஒன் அழிச்சிட்டு டூ போட்டோம்னா இந்த டூ வந்து இந்த மெமரியில் ஸ்டோர் ஆகும் டெம்பரவரி. இப்போ த்ரீ போட்டோம்னா த்ரீ பர்மனன்ட் கிடையாது, இல்லைங்களா. ஓகே, இப்போ வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணுறேன் எப்படின்னா, சொன்னோம்னா வேரியபிளுக்கு ஒரு நேம் இருக்குது, ஒரு வேல்யூ இருக்கும். இந்த வேல்யூ நீங்கள் கொடுக்குற வேல்யூ வந்து ரைட் சைடில் இருக்க வேல்யூ வந்து உங்கள் லெஃப்ட் சைடில் வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ ஏட பிரமாணம் என்ன, இதே எக்ஸ் ஈக்குவல் ஃபைவ்னா உங்களோட ரைட் சைடில் உங்களுக்கு இருக்க பெருமானம் வந்து லெஃப்ட் சைடுக்கு வருவார், வந்துச்சுன்னா உங்களோட எக்ஸ்ட்ரா வேல்யூ என்ன ஃபைவ், ரைட். இந்த மாதிரி தான் வேரியபிள் டிக்ளரேஷன் ஒர்க் பண்ணும். இதெல்லாம் வந்து இப்போ ஃபைவ் ஆச்சு நம்ம டென்னும் மாற்றலாம் ஃபிஃப்டீனும் மாற்றலாம். அப்போ இதெல்லாம் வந்து டெம்பரவரியாக ஸ்டோர் பண்ணுற விஷயம், நாட் பெர்மனன்ட்லி. ஓகே, அதாவது ப்ரோக்ராமிங் மெமரியில் வந்து டெம்பரவரியாக ஸ்டோர் பண்ணுற விஷயம் தான் என்னது வேரியபிள்னு சொல்லி நம்ம சொல்ல போகிறோம், ரைட். இப்போ வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணுற நேரம் மூணு விஷயத்தை நம்ம இருக்கணும். ஒன்று வந்து வேரியபிளுக்கு நேம் ஒன்று இருக்கணும். இப்போ வேரியபிளுக்கு ஒரு நேம், இந்த நேமை வந்து நம்ம செய்கிற நேரம் நம்பர்லாம் வைக்கக்கூடாது. ஓகே, இந்த டேஷ் இப்படி வைக்க கூடாது, விளங்குதா. நம்பரில் வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணுறதுல ஒன்லி டெக்ஸ்ட் ஆகும். ஓகே, ரைட். வேரியபிளுக்கு ஒரு டேட்டா டைப் இருக்குது. டேட்டா டைப்னா என்னன்னா, இப்போ நம்பர்ஸ் இருக்கு பாருங்க, பத்துனா பத்து. ஓகே, இங்கே வந்து பூஜ்ஜியம். ஓகே, அடுத்தது வந்து ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட் வேல் இந்தியா. அப்போ இந்த நம்பரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இன்ட்டுன்னு சொல்லி பாயும். ஓகே, இன்ட்டுன்னு சொல்லி. ஓகே, அதே இந்த பூஜ்ஜியங்களை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃப்ளாட் இல்லைன்னா டபுள்னு சொல்லி பாயும். இப்போ நம்ம வந்து ஃப்ளாட்னு சொல்லி பாயுமே, ஃப்ளாட் ஓ டபுள்னு பாயிருக்கும். இந்தியான்றதை வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் பாயிருக்கும். அப்போ இந்த வேல்யூகளை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து இந்த டேட்டா டைப் எடுக்கணும். இந்த டேட்டா டைப் எடுக்கிறனால இப்படி எடுக்கணும். இப்போ எனக்கு வந்து இந்தியான்றதை ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எப்படி ஸ்டோர் பண்ணுறது, நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன் முதல்ல. ஏ ஈக்குவல் டென், இது வந்து வேரியபிள் நேம், இது நீங்கள் கொடுக்குற வேல்யூ. இப்போ இது வந்து வேரியபிள் நேம் என்னது, இது இப்போ டென்ன்றது வந்து வேல்யூ. இப்போ இதுக்கான டேட்டா டைப் என்னது, என்னது இன்ட். ஓகே, இது இன்ட், இது ஃப்ளாட்,
இது ஸ்ட்ரிங். இப்போ என்ன டேட்டா டைப்? இன்ட் 10. எனக்கு இந்தியான்றது ஸ்டோர் பண்ணணும். அப்போ நான் என்னது டேட்டா டைப்? ஸ்ட்ரிங். என்னது? ஸ்ட்ரிங். அப்போ ஸ்ட்ரிங்ன்றதை அப்படியே குக் பண்ணுங்க. ஸ்ட்ரிங் வேரியபிள் என்னன்னு ஏதாவது நேம் கொடுங்க. வேரியபிள்னா நேம்னு சொல்லி கொடுக்குறேன், ஏன்னா கண்ட்ரி நேம்னு கொடுக்கலாம். இந்தியா, இந்தியான்னு கொடுக்குற நேரம் இந்த டபுள் கொட்டேஷன் மார்க்கில் தான் கொடுக்கணும். ஏன்னா இந்த டெக்ஸ்ட் வேல்யூ இன்டிஜரை கொடுக்க தேவையில்ல, டெக்ஸ்ட்டுக்கு வந்து இந்த டபுள் கொட்டேஷன் மார்க்கில் தான் கொடுக்கணும். ஓகே, இதுதான் ரூல். அடுத்து எனக்கு வந்து என் நம்ம எம்ப்ளாய்டு சேலரி வந்து 50,000 பாயிண்ட் 5. அப்போ நான் எப்படி கொடுக்குறேன்னா, எதை எடுப்பீங்க? ஃப்ளாட் எடுப்பீங்க. ஃப்ளாட் நான் வந்து 1,000 கொடுக்குமே. சேலரி ஈக்குவல் 1,505. இவ்வளோதான், இவ்வளோதான் வேரியபிள். ஓகே, இன்டிஜர் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம என்னது இன் டேட்டா டைப் எடுப்போம். ஃப்ளாட்ஸ் தசம தானங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம எடுப்போம். ஃப்ளாட் எடுப்போம். ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம எடுப்போம். இந்த இந்தியா ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்ட்ரிங் எடுப்போம். ரைட். இப்போ நம்ம இதை வந்து நம்ம காட்டினோம்னா எப்படின்னா, இதை அப்படியே உள்ளுக்குள்ளது நான் அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு டிலீட் பண்ணுறேன். ஓகே, அது நீங்கள் ஒரு நோட் டவுன் எடுக்கிறேன்னா நீங்கள் நோட் டவுன் எடுத்துக்கலாம். ஓகே, நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். இப்போ இங்கே நான் வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன்னா, நீங்கள் உங்களுக்கு நான் இதெல்லாம் வந்து என்கிட்ட சில வெப்சைட்டில் இருக்கு, ஜாவா பிக் ஃபார் பிகினர்ஸ்னு சொல்லி அதுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். இது அவ்வளோ இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே எனக்கு வந்து ஃபஸ்ட் இன்டிஜர் ஸ்டோர் பண்ணேன். இன்ட் ஏ ஈக்குவல் 10. இப்போ இது வந்து டேட்டா டைப், இது வேரியபிள் நேம், இது டேட்டா நம்மளோட வேல்யூ. இப்போ இதை பிரிண்ட் பண்ணுறேன். எப்படி பிரிண்ட் பண்ணணும்னா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என்னு கொடுத்துட்டு இந்த ஏ இங்கே கொடுத்துட்டு இப்போ வந்து நீங்கள் ப்ளே பட்டனை கிளிக் பண்ணால் டென்ன்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இதே வந்து நம்ம ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை பார்க்கணும். ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் ராஜான்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த கோலனை வந்து முடிக்கணும். அப்படின்னா தான் இந்த லைன் முடியும். இந்த கோலனை வந்து நீங்கள் முடிச்சா தான் முடியும். இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா டென், சாரி. இப்போ நான் ஏன் இது பிரிண்ட் ஆகலைன்னா, இப்போ எனக்கு வந்து இதை வந்து இதுக்கான வேரியபிள்ஸ், இது வந்து டேட்டா டைப், இது வேரியபிள் நேம், இது வேல்யூ. இதை வந்து நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பிரிண்ட் பண்ணலை. ஓகே, பிரிண்ட் பண்ணுற நேரம் எப்படி பிரிண்ட் பண்ணணும்னா, எப்படி எழுதணும், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் எனக்கு வந்து இந்த வேரியபிள் நேமை தான் கொடுக்கணும். ஏன்னா இந்த வேரியபிள் நேமை தான் இங்கே பிரிண்ட் பண்ண போகிறோம். இந்த வேரியபிளில் என்ன பெருமானம் ஸ்டோர் ஆகிருக்கு அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கு, இது அப்படியே லெஃப்ட் சைடில் உள்ளது ரைட் சைடுக்கு வருவார். அப்போ இந்த நேமை வந்து இங்கே கொடுக்குறோம். இப்போ இந்த நேம் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ பாருங்கள், நேம் ராஜா வந்துச்சு. பார்த்தது நம்ம அடுத்த இதை நான் வந்து ஃப்ளாட்ன்ற டேட்டா டைப்பை கொடுத்துட்டு இங்கே நான் வந்து சேலரின்னு கொடுத்துட்டு நான் கொடுக்க போகிறேன் என்னது, 115.05 எஃப்னு கொடுக்கணும். ஃப்ளாட்டுக்கு, ஃப்ளாட்டுக்கு மட்டும் நம்ம எஃப்னு நான் கொடுக்கணும். அது வந்து ஜாவாவில் ஒரு டிஃபைன் கீவேர்ட். ரைட், இங்கே நான் வந்து இதை எப்படி காப்பி பண்ணி கொடுத்துட்டு இப்போ எந்த பெருமானத்தை நம்ம ஃப்ளாட்டில் உள்ளதற்கு வேரியபிள் என்ன பிரிண்ட் பண்ணிட்டு காட்டுறதுக்கு ஃப்ளாட் டேட்டா டைப்பில் என்னது சேலரி இந்த வேரியபிளை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1,500.5 வந்துச்சு. ஓகே, இந்த சின்ன பெருமானங்களுக்கு நம்ம வந்து சேலரிக்கு வந்து நம்ம ஃப்ளாட் கொடுக்கலாம். பெரிய பெருமானம் வந்துச்சுன்னா நம்ம இதுக்கு வந்து என்ன கொடுக்குறது வந்து நீங்கள் டபுள் தான் கொடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு பெருமைய பெருமானம் வந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்கணும். பட் இதில் யூஸ் பண்ணுறது இல்லை. பெரிய பெருமானம் நீங்கள் வந்து பெரிய ஒரு எவ்வளோ செலவு செலவு கணிக்கப்படுற நேரம் வந்து இந்த இப்படி கொடுக்குறது இல்லை. இதை வந்து நம்ம வந்து டபுளாக மாற்றுவோம். டபுள்னு சொல்லி கொடுக்குறது, இதை எனக்கு டபுள் கொடுக்கணும் இது தேவை எனக்கு. இப்போ டபுள் கொடுக்குற நேரம் நம்மளுக்கு வந்து அது கணக்காகவே பிரிண்ட் ஆகி வரும்.
ஓகே இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்துச்சு பார்த்தீங்களா. ஓகே இப்போ டபுள் தான் நம்ம கொடுக்குறது, பெரிய தசமதானம். ஓகே அதாவது நீங்கள் உங்களோட பாயிண்ட் வேல்யூஸ் ஆகணும். இப்போ சின்ன சின்னதுக்கு 10,000 ரூபா 15, அதுக்கு வந்து ஃப்ளாட்டில் பே பண்ணலாம். பெரிய பெருமானங்கள் நீங்கள் வந்து 1 லட்சம், 1 லட்சத்துக்கு மேலே நீங்கள் சலரிகள்லாம் வர்றதுக்கு வந்து நீங்கள் வந்து டபுள் யூஸ் பண்ணுங்கள் ரேட் டைம். ஓகே சரி, இப்போ நான் வந்து உங்களுக்கு நார்மலாக சிம்பிளாக ஒன்று காட்டியிருக்கேன். அதாவது பெரிய பெருமானங்களுக்கு வந்து சின்ன பெருமானம் நீங்கள் ஃப்ளாட் யூஸ் பண்ணலாம், பெரிய பெருமானங்கள் வந்து டபுள் டேட்டா டைப் யூஸ் பண்ணலாம். ரைட், இதே வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து இன்னொருத்தர் இருக்காரு. நான் இதை வந்து நான் வந்து ஃப்ளாட்டுக்கும் போட்டுக்கிறேன், அப்புறம் தான் உங்களுக்கு ஈஸியாக விளங்கும். இப்போ ஃப்ளாட்டுன்னு போட்டு ஃப்ளாட் சேலரிஸ் சேலரி ஒன் இப்படி கொடுத்துக்கலாம். சேலரி ஒன்னு கொடுத்துட்டு இங்கே நான் வந்து நான் வந்து 1500 எஃப் கொடுப்பேன். ஓகே இப்போ வந்து பெரிய பெருமானங்களுக்கு வழங்கும் விளங்குது. இப்போ இந்த பெருமானங்களுக்கு பெருசாக பெருசாக இதுக்குன்னா சின்ன பெருமானங்களுக்கு நம்ம ஃப்ளாட் யூஸ் பண்ணணும். இதுதான் நியதி. சின்ன பெருமானங்களுக்கு போயிட்டு நீங்கள் டபுள் யூஸ் பண்ணாங்க, ஏன்னா மெமரியில் கூட இடைவெளி எடுத்துடணும் ஜாவோட மெமரியில். சின்ன பெருமானங்கள் வந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ளாட் யூஸ் பண்ணுங்கள். இது சிலவங்களும் நிறையா பேர் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இப்போ சில பேர் சிலவங்க வந்து 1500 இங்கே டபுளில் யூஸ் பண்ணுவாங்க டேட்டா டைப். இப்போ மெமரி ப்ரோக்ராமிங் மெமரி உள்ள வந்து கொஞ்சம் கூட இடைவெளி எடுத்துருவார் லோட் பண்ணுற, அதனால டபுள் வந்து கொஞ்சம் பெரிய வேல்யூ எடுக்கும். அதனால பெரிய பெருமானங்கள் இந்த மாதிரி வர்றதா இருந்தால் நீங்கள் டபுள் யூஸ் பண்ணுங்கள். சின்ன பெருமானங்கள் இந்த மாதிரி ஃபில் பண்ணுங்கள், ஃப்ளாட் யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஸ்ட்ரிங்கை ஒரு வேல்யூ மட்டும் நீங்கள் கேரக்டர்ஸ் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ண, அதாவது கிரேட் எஃப் எஃப்னா இப்போ கிரேட் எஃப் ஜி ஒரு கிரேட் வைப்பாங்க ஏபிசி அப்படின்னு வைக்கிற நேரம் நீங்கள் சார் யூஸ் பண்ணுங்கள். சார் கிரேட் ஈக்குவல் இப்போ கிரேட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து கிரேட் ஈக்குவல் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி சிங்கிள் கொட்டேஷனில் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் எஃப்னு போடுறேன். ஓகே இப்படி போட்டிங்கன்னா ஒரு கிரேட் அதாவது ஒன்று மட்டும்தான் இங்கே பிரிண்ட் ஆகும், ஒரு வேல்யூ மட்டும் ஒரு கேரக்டர்ஸ் மட்டுமா இருந்தால் நீங்கள் சார் யூஸ் பண்ணலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட கேரக்டர் இருந்தால் பெரிய லாங் ஆச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுங்கள் பேர் கூட. ஓகே நான் வந்து எஃப்னு கொடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம ஹெட்ஃபோனு போடுவோம். போட்டு இங்கே நான் பாருங்க இதே ப்ரிண்ட் பண்ணேன், இதை அப்படியே கொண்டு பண்ணிவிட்டு கொடுத்துட்டு என்னால் கிரேட்னு சொல்லுவோம். இப்போ ப்ரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிரேட் வந்து பாருங்க ஹெட்ஃபோன் சொல்லி இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இது வந்து சிலவங்க நிறைய பேர் சொல்லித்தர மாட்டாங்க. ஓகே அதை தான் சொல்லித்தரேன், என்ன தெரியுமா, இப்போ நார்மலாக சும்மா சொல்லுவாங்க ஏதாவது ஒரு நோட்டில் சொல்லுவாங்க. ஓகே இது உண்மையாக இந்த மாதிரி வாரணும், இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் முறையில் இப்போ தான் காட்டுறது. பெரிய சேலரி ஒரு சின்ன சேலரி ஒரு பெருமானம் வச்சுன்னா நீங்கள் ஃப்ளாட் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து பெரிய மெமரி ஸ்பேஸ் ஒன்று எடுக்கும். டபுள் யூஸ் பண்ணுங்கள் பெரிய பெருமானம் வந்துச்சுன்னா, சின்ன பெருமானம் வந்தால் ஃப்ளாட் யூஸ் பண்ணுங்கள். சின்ன கேரக்டர்ஸ் வந்துச்சுன்னா ஒரு கேரக்டர் மட்டும் தான் ப்ரிண்ட் பண்ண வரணும்னா சார் யூஸ் பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் பெரிய கேரக்டர்ஸ்னால் நீங்கள் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுங்கள். ஓகே ரைட், இது வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விஷயம். இன்ட் யூஸ் பண்ண பரவாயில்ல ரைட். இப்போ இன்ட் எடுத்தாலும் இன்ட்லேயே அந்த மாதிரி விஷயம் இருக்குது. இப்போ இன்டிஜர் இதுக்கும் வந்து சின்ன பெருமானங்களுக்கு நம்ம பைட்டை யூஸ் பண்ணுவோம். பைட் ஏ ஒன்னு கொடுப்போம் ஈக்குவல் 1. இப்போ அந்த 1 வந்து நம்ம இங்கே ப்ரிண்ட் பண்ணி காட்டுவோம். A1 சொல்லி கொடுத்து ப்ரிண்ட் பண்ணிங்கன்னா இந்த 1 மட்டும் இப்படி ப்ரிண்ட் ஆகணும்னா நம்ம இந்த 1 ப்ரிண்ட் ஆகிடுச்சு. இதே வந்து நீங்கள் ஒரு 100 கொடுக்கணும், அது வரை பைட்டை ப்ரிண்ட் பண்ணலாம். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு எரர் காட்டு, இந்த உங்களுக்கு காட்ட இல்லாது பைட் வந்து கொடுக்காது. இந்த ரெக்கார்ட் இன்ட் ப்ரொவைடட் இன்ட் இந்த ரெக்கார்ட் டைப் இன்ட் ப்ரொவைட் இன்ட் இன்ட்டை மாற்ற சொல்லுது. ஓகே அதனால் நீங்கள் சின்ன பெருமானங்கள் மட்டும் தான் கொடுக்க முடியும். சின்ன பெருமானங்கள் ஸ்டாப் பண்ணுறேன், இந்த பைட்டை யூஸ் பண்ணுங்கள். பட் இவ்வளோ தாங்க டேட்டா டைப்பில் முக்கியமான விஷயங்கள் இருந்தால் இல்லை ஷார்ட்டும் யூஸ் பண்ணலாம். இன்னொன்றுக்கு ஷார்ட்னு சொல்லி இது 100க்கு சப்போர்ட் பண்ணும், இது இன்டிஜர் டேட்டா டைப் ஒன்று. 1000க்கு சப்போர்ட் பண்ணும், இங்கே நான் வந்து 10,000 அது மேலே போகிற நேரம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இதுலேயும் காட்டுது ப்ரொவைட் இங்கே ஷார்ட் தான் யூஸ் பண்ணி இன்ட்டை யூஸ் பண்ணி இன்ட் வந்து பெரிய பிரமாணங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே இதே இது வந்து கொஞ்சம் முக்கியம், நிறைய பேருக்கு இது வந்து விளங்குது இல்லை, ஏன்னா நிறையா நான் ப்ரோக்ராமர்ஸ் பார்த்துருக்கேன்,
சின்ன பெறுமானங்கள் வர நேரமும் இன்ட்டை யூஸ் பண்ணலாம். இப்போ ஒன்று மட்டும் வந்துச்சு, ஒன்று ரெண்டு ஒரு 50 மாதிரிலாம் வந்துச்சா பைட் யூஸ் பண்ணும். ஏன்னா இல்லைன்னா மெமரி அவங்களுக்கு ப்ரோக்ராம் மெமரியை வந்து கூட எடுத்துருவார். ஓகே, இப்போ ஒரு வேல்யூ ஸ்ட்ரிங்கில் வந்துச்சுன்னா வந்து ஸ்டாரை யூஸ் பண்ணுங்க. இப்போ ஸ்ட்ரிங்கிறது பெருசு. ஓகே, இதுகளை வந்து சொல்லித்தர மாட்டேங்கிறாங்க நிறைய பேர். இப்போ வந்து 1500னா நீங்கள் ஃப்ளாட் யூஸ் பண்ணுங்கள், டபுள் யூஸ் பண்ணாதீங்க. விளங்குதா? ஏன்னா அந்த ஒரு லென்த் இருக்குது. இந்த லென்த்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து டேட்டா டைப்ஸ்னு சொல்லி நீங்கள் ஜாவா டேட்டா டைப்ஸ்னு சொல்லி நீங்கள் போனீங்கன்னாவே உங்களுக்கு வந்து நிறைய, இங்கே பாருங்கள் இமேஜஸில் இருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் டேட்டா டைப்ஸ். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இந்த பூலியன் ஷார்ட் இந்த பாருங்கள் டேட்டா டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வந்து பெறுமானங்கள் கொடுத்துருக்காங்க அந்த இதில். இதில் ட்ரூ இந்த இந்த இதுகளுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை. இந்த இருக்குது ஃப்ளாட் டேட்டா டைப்ஸ். இந்த பார்த்தீங்கன்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் ஜாவா. கேரக்டர்ஸில் வந்து சார் இருக்குது. இப்போ இன்டிஜருக்கு வந்து பைட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஷார்ட் இன்ட் லாங்ன்ற பெருசு. இந்த ஃப்ளாட்டிங் வந்து ஃப்ளாட் டபுள். பூலியன் இருக்கிறது ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் ரெண்டு இருக்குது. இந்த இதெல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஓகே, இந்த அவ்வளோ டேட்டா டைப்ஸும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இப்போ லாங் வந்து நிறைய பெரிய ஒரு தியான இன்டில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து லாங் யூஸ் பண்ணுவோம். இப்போ சார் ஸ்ட்ரிங் இது வந்து கேரக்டர்ஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு, இன்டிஜர் பிரிண்ட் ஃப்ளாட்டிங் அண்ட் பூலி ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். இப்போ இது ஒன்று மட்டும் தான் சொல்லித்தரல, அதையும் நாங்களும் சொல்லி தந்தாங்க. ஓகே, இங்கே நான் வந்து நம்ம இன்னொரு யூஸ் பண்ணலாம், ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். இது வந்து ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ண ஒரு டேட்டா டைப். அதுக்கு நம்ம சொல்கிறதுனா பூலியன் யூஸ் பண்ணலாம். பூலியன் ஸ்டேட்டஸ்னு யூஸ் பண்ணுவோம். ஸ்டேட்டஸ் ட்ரூ. இப்போ இதை பிரிண்ட் பண்ணுறேன், எப்படி பிரிண்ட் பண்ணுறது? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் ஏன்னா ஸ்டேட்டஸ் எங்கே கொடுத்துட்டீங்கன்னா ஏன்னா நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரூன்ற ஆன்சர் இதுங்கன்னா வந்து ஃபால்ஸ்னு கொடுக்கலாம். அதாவது இது வந்து 1 and 0, அதாவது வந்து ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். இந்த டேட்டா டைப் எடுத்து ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் ரெண்டு தான் போடலாம். ஓகே, இது வந்து ப்ரோக்ராமிங் ரொம்பவே இந்த ப்ரோக்ராமிங்கில் வந்து செக்கிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப முக்கியம். இது பூலியன் டேட்டா டைப். இப்போ இந்த டேட்டா டைப்ஸ் தான் என்னை பொறுத்தவரையில் முக்கியமான விஷயம். ஓகே, இப்போ இன்டிஜரில் வந்து இப்போ 10 யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பைட் யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ 10 யூஸ் பண்ணாதீங்க, பைட் யூஸ் பண்ணுங்க. பைட் வந்து சின்னது. இப்போ வந்து ஒரு 1000 வரையும் 1000 to 100 வரையும் நீங்கள் பைட் யூஸ் பண்ணலாம். 100க்கு மேலேனா நீங்கள் இன்ட் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இன்ட்டோட கொஞ்சம் சின்னது தான் ஷார்ட். ஷார்ட்டும் யூஸ் பண்ணலாம் கூட. ஷார்ட் வந்து எவ்வளோத்துக்கு நீங்கள் பார்க்கலாம். 10,000 ஷார்ட் யூஸ் பண்ணலாம், 10,000 வரையும். அதே 1 லட்சம் போகிற நேரம் நீங்கள் இன்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ இப்படின்னா நம்ம என்னன்னா நம்ம ப்ரோக்ராமிங்கில் வந்து மெமரி வந்து குறைச்சிக்கலாம். அதாவது ரொம்ப ப்ரோக்ராம் மெமரி கூட எடுத்துச்சுன்னா ரன் பண்ணுற நேரம் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்மளோட இன்வென்ட்ரி கண்ட்ரோல் மாதிரி பெரிய பெரிய சிஸ்டங்கள் செய்கிறாங்க. அந்த டைமில் வந்து இந்த டேட்டா டைப்ஸை வந்து நம்ம சரியாக வந்து எந்தெந்த டேட்டா டைப்ஸ் என்னென்ன பெறுமானங்கள் வரப்போகுது அதுகளுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது இன்ட் தாங்க. பெரிய ஒரு டேட்டா டைப் வந்து இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா லட்சக்கணக்கு கோடி கணக்கில் போகிற பிஸ்னஸ்லாம் வரணும். நம்ம இன்ட் லாங் தான் யூஸ் பண்ணுவோம். சின்ன 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 இந்த கால்குலேஷன், இந்த ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் கால்குலேஷன், யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் பண்ணுற நேரம் இந்த மாதிரி சேரில் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கண்டிஷன்னா இந்த கிரேடிங் கால்குலேட் பண்ணுற நேரம் இந்த சேரை யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். ஓகே, சின்ன சேலரி கால்குலேஷன் சிஸ்டம் செய்கிற நேரம் ஃப்ளாட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய சேலரிஸ்க்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. Thank you for watching.